वेलकम टू नियो कुकिंग இன்னைக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு வீடியோட எண்டிங்ல இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்றதுக்காக கொஞ்சம் மசாலா அரைச்சுக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமா கருகப்பிள்ளை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்ரியும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அது ஊறட்டும் தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பீஸ் பட்டை பீஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சீரகம் பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்காக நான் வந்து வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்த அந்த சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் அதனால் நல்லா வந்து சிக்கனை இந்த இதெல்லாம் நல்லா வந்து வதக்குங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்காக மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வேக விடுங்க அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அவ்வளோதான் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து காரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ